அனைவருக்கும் வணக்கம். அழகே பொறாம கொடுற பேரழகியாக நம்ம சிவாங்கி தன்னோட க்யூட்டான அழகை காமிச்சு ரசிகர்களை எல்லாமே அவங்க பக்கம் இழுத்துட்ருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒன்று, இந்த மாதிரி ஒன்றுன்னு க்யூட்டாக அவங்க பார்க்குற பார்வையை பார்த்து ரசிகர்கள் எல்லாரும் தன்னோட மனசை தொலைச்சிட்டு தவிச்சிட்ருக்காங்கங்க. கதவை பிடிச்சபடி அவங்க காத்துட்ருக்கிற அந்த அழகை பார்த்து இந்த வாரம் எல்லா ரசிகர்களும் இன்ஸ்டாகிராம் பக்கம் நோக்கி படம் எடுத்துட்ருக்காங்க. சிங்கர், குக் இப்படின்னு எல்லாமே பண்ணிட்டு இப்போ ஆங்கர் அப்படின்னு ஒரு முகத்தையும் சிவாங்கிக்கு கொடுத்துருக்காங்க. எத்தனை திறமைகள் தான் சிவாங்கிக்குள்ளே இருக்குன்றது தெரியல அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே பேசிட்டு வந்துட்ருக்காங்க. ஆட்டிடியூட் எல்லாமே ஒரு குழந்தை மாதிரி இருந்தாலும் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேறு லெவல் தான் என்று சிவாங்கியை வாழ்த்து மாலை பொழிஞ்சு எல்லாரும் இன்ஸ்டாகிராமில் அவங்களோட கமெண்ட்ஸை போட்டுட்ருக்காங்க. இந்த உயரத்துக்கு அவங்க வந்ததற்கு அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே அவங்க தகுதியானவங்க அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் ஆதரவு அவங்களுக்கு அள்ளி வீசிட்டு வந்துட்ருக்காங்க. பாடகர் குடும்பத்தில் பிறந்து சிவாங்கி இயற்கையாகவே நல்ல பாடுற திறமையை பெற்றிருந்தாங்க. அப்படி தான் அவங்க நம்மளோட சூப்பர் சிங்கருக்கு வந்தாங்க. இவங்க விஜய் டிவியில் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் இவங்க குரலுக்காக மட்டும் இல்லாமல் அவங்களோட தமிழில் அழகான உச்சரிப்பான வார்த்தைகளாகவும் கூட நிறைய ரசிகர்கள் இவங்களை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. என்னதான் முக்கிய முக்கிய பாடல்கள் பண்ணாலும் இவங்க வாழ்க்கையில் சுற்றாத அதிர்ஷ்டம் வந்து எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம குக் வித் கோமாளி ஷோவில் தான். அதை ஓவர் ஸ்பீடாக சுற்ற ஆரம்பிச்சிச்சின்னு கூட சொல்லாங்க. பெரும்பாலமான தமிழ் ரசிகர்களில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கொஞ்ச நாளைக்கு இவங்களே கான்ஸ்டண்ட்டாக வைக்கிற அளவுக்கு குக் வித் கோமாளியில் ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். குக் வித் கோமாளி நிகழ்ச்சி வந்து ரீச் ஆகினதுக்கு அப்புறம் எல்லாமே ட்ரெண்டிங் ஆனது வந்து இவங்களோட போஸ்ட், இவங்களோட கமெண்ட்ஸ், இவங்களோட பற்றி தான் நிறையவே ட்ரெண்ட் ஆகிட்டே வந்தது. போதாத குறைக்கு நடிகர் அஸ்வினோட வந்து காதல் அப்படின்ற ஒரு வதந்தியும் பரப்பி ஒரு கிசுகிசுப்பும் பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய புகழ வெளிச்சத்தையும் தேடி தந்ததுன்னு கூட சொல்லலாம். சிவாங்கியோட ஃபேமஸை நல்லா பயன்படுத்திக்கிச்சு விஜய் டிவி. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் இவங்களோட முகத்தை பப்ளிசிட்டிக்காகவே பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். எவ்வளவு நிகழ்ச்சிக்கு தான் அவங்களும் கண்டஸ்டண்ட்டாகவும் ஒரு கெஸ்ட்டாகவும் வந்துட்டே இருப்பாங்க. சரி, கொஞ்ச நாளைக்கு அவங்க ஒரு ஆங்கர் பக்கம் இறக்கி விடலாம், அப்படி என்ன தான் இருக்குன்னு ஒரு ஆங்கரில் ஒரு ஆழத்தை பார்த்துருவோம் அப்படின்னு விஜய் டிவி முடிவு பண்ணி இப்போ அவங்கள களமிறக்கியிருக்கிறாங்க. ரியாலிட்டி ஷோவில் பஞ்சமே இல்லாத விஜய் டிவிக்கு ஒன் ஆன் நம்பர் ஷோ அப்படின்னு சொன்னால் அது வந்து காமெடி ராஜா கலக்கல் ராணி. இப்போ இந்த ஷோ டாப் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இதில் யார் வந்து ஆங்கர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரக்ஷனும் பிரியங்காவும் இப்போ ஆங்கர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதனை தொகுத்து இப்போ யார் வழங்க போகிறா, இதுக்கப்புறம் வர நிகழ்ச்சிகளை யார் வந்து ஆங்கர் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாங்கி. இவங்க அப்பப்போ அந்த ஷோவில் வந்து ஒரு கண்டஸ்டண்டாக கூட பெர்ஃபார்ம் பண்ணதை நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து இவங்க வந்து ரக்ஷன் கூட சேர்ந்து இனிமே வந்து ஆங்கர் பண்ண போகிறத வந்து உறுதி செஞ்சுருக்காரு நம்ம ரக்ஷன். அவரோட இன்ஸ்டா பேஜஸில் இனிமே என் தங்கச்சி கூட சேர்ந்து நான் ஆங்கர் பண்ணுறது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ட்வீட் போட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சிவாங்கி வந்து முதல் கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்ட காமெடி ராஜா கலக்கல் ராணி ஷோவே இப்போ 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கராக களம் இறங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ சாதாரணமாக பேசுகிறதே அவங்க குழந்தை மாதிரி தான் பேசுவாங்க, அதுவே தப்பு தப்பாக, அதுவும் ஒருமே புரியாமல் அப்படி தான் பேசுவாங்க. ஸோ இப்போ பேச்சே தொழிலாக வச்சிட்ருக்கிற அந்த ஆங்கரிங் வேலை அவங்க எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ காமெடி ஷோ அப்படின்றதுனால இவங்க பேசினாலே எல்லா கண்டென்ட்டுமே காமெடியாக எடுத்து போட்டுருவாங்க விஜய் டிவி. ஸோ கண்டிப்பாக கலப்பு கலப்புக்கு ஒரு பஞ்சமுமே இருக்காது, அதுக்கு நாங்கள் கேரண்டி அப்படின்னு சிவாங்கியோட ஆர்மியினர் வந்து மீசையை முறுக்கி விட்டு தான் சுற்றிட்டுருக்காங்க. ஸோ இவங்க ஆங்கர் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த ஷோ எப்படி இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி சிவாங்கியோட ஆங்கர் ப்ராஜெக்ட் எப்படி இருக்குது, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத உங்களோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.